சிம்பு நடிப்புல சுசீந்திரன் இயக்கத்துல பொங்கல் தின சிறப்பா ஜனவரி 14ஆம் தேதி திரையரங்குல ரிலீஸ் ஆன படம் ஈஸ்வரன். படம் நல்ல வரவேற்பை பெற்றாலும் படத்தோட பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு காரணம் இசையமைப்பாளர் தமன் தான். தமிழில் பெருசாக இவரை பயன்படுத்தாமல் விட்டுட்டாலும் இவரை கொண்டாட ஒரு குரூப்பே காத்துட்ருக்கு. ஒரு நடிகர் அடுக்கடுக்காக படங்களை கையில் வச்சிருக்கலாம், ஒரு படம் முடிய அடுத்த படத்தில் நடித்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு இசையமைப்பாளர் அடுக்கடுக்காக கையில் படம் வச்சிருக்காரு அப்படின்னா அது நம்ம இசையமைப்பாளர் தமன் தான். இரவு பகலாக படம் நடிச்சுக்கிட்டே போகலாம், ஆனால் க்ரியேட்டிவாக புது புது இசைகளை படைப்பது நிச்சயமாக சவாலான ஒன்று. சமீபத்தில் தமன் இசையில் அல்லு அர்ஜுன் நடித்த அலா வைகுந்தபுரம்லோ படம் தமனுக்கு வேற லெவல் இடத்த பெற்று கொடுத்துருச்சு. அடுத்தடுத்து இசையமைப்பாளர் தமன் லைனப்பில் இருக்க படங்களை யோசித்தாலே கண்ணை கட்டுது. மலையாளத்தில் பிருத்விராஜ் நடிக்கும் கடுவா படம், ஹிந்தியில் அக்ஷய்குமார் கேத்ரினா நடிக்கும் சூரியவன்சி, கன்னடத்தில் புனித் ராஜ்குமார் நடிக்கும் படம் ஒன்றுக்கும் இசையமைப்பாளராக பணியாற்றிட்டுருக்காரு தமன். தெலுங்கில் பாலையா நடிப்பில் பொய்யப்படி, ஸ்ரீனு இயக்கத்தில் உருவாகும் BB3, பவன் கல்யாண் நடிப்பில் நேர்கொண்ட பார்வை படத்தோட தெலுங்கு ரீமேக்கான வக்கீல் சாப், இதை தொடர்ந்து பவன் கல்யாணுடைய அடுத்த படம் சிரஞ்சீவி நடிக்கிற லூசிஃபரோட தெலுங்கு ரீமேக், மகேஷ் பாபுவின் சர்க்காரு வாரிப்பட்டா, நாணி நடிக்கும் டக் ஜெகதீஷ், விக்ரம்குமார் இயக்கத்தில் நாக சைத்தன்யா மாளவிகா நாயர் நடிக்கிற தேங்க்யூ, திரிவிக்ரம் இயக்கத்தில் ஜூனியர் NTR நடிக்கிற 30வது படம், வருண் தேஜ் நடிக்க இருக்க 10வது படம்னு ஒரு ஏகப்பட்ட படங்களை கையில் வச்சிருக்காரு தமன். இந்திய அளவில் அதிக படங்களை கையில் வச்சிருக்க ஒரே இசையமைப்பாளர் தமன் மட்டும்தான். அதோட தெலுங்கில் மூத்த நடிகர் பாலையாவில் ஆரம்பித்து இளம் நடிகர் வருண் தேஜ் வரைக்கும் அத்தனை உச்ச நடிகர்களுக்கும் ஒரே இசையமைப்பாளர் இவராக இருப்பது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம்.